ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 எக்ஸாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த 2020 வர குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த குரூப் 1 எக்ஸாம் வந்து எழுதலாம், சரிங்களா? ஏன்னு பார்த்தோம்னா, குரூப் 2 குரூப் 4க்கு வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து குரூப் 1க்கும் வந்து படிக்க போகிறோம். எதுவும் வந்து குரூப் 1க்கு புதுசாக படிக்க போகிறது கிடையாது. குரூப் 2 குரூப் 4க்கு படிக்கிற அதே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற சமச்சீர் புக் தான் வந்து குரூப் 1க்கும் வந்து படிக்க போகிறோம், சரிங்களா? அதனால் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் இந்த வருஷம் கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரூப் 1 எக்ஸாமை ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணால் குரூப் 2 குரூப் 4க்கும் வந்து யூஸ் ஆகும். அதே போல் குரூப் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி படிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக குரூப் 4 எக்ஸாமில் 170க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா தான், 170 questions மேலே எடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்து வந்து கிளியரே வந்து பண்ண முடியும். ஆனால் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 140 questions வந்து கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போயிடலாம், ஓகேங்களா? ஏன்னா குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிட்டு மெயின்ஸ் வந்துருக்கு, அதனால் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். முக்கியமாக குரூப் 1ல் இன்னும் கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? 130 தானாலே வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து போயிட முடியும். ஆனால் குரூப் 4ல் ஒரே எக்ஸாம் அப்படின்றனால 170க்கு மேலே வந்து எடுக்கணும், சரிங்களா? அது வந்து குரூப் 1ல் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்களும் வந்து குரூப் 2 குரூப் 4 அளவுக்கு வந்து இருக்காது, குரூப் 1க்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கும் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, படிக்கிறது என்னமோ ஒரே ஒன்று தான், ஆனால் குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேட்குற க்வெஸ்டின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 4 எக்ஸாம்லலாம் ஒரு டைரெக்டாக ஒரு க்வெஸ்டின் கேட்பாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும், எந்த ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்றது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 1ல் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது மட்டும்தான் வந்து வித்தியாசம். இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாமில் எதில் அதிகமான க்வெஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸில் எதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? மற்ற எல்லாத்த விட குரூப் 1ல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. கிட்டத்தட்ட 25 questions வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஆப்டிடியூட், ஓகேங்களா? மேக்ஸ்லேருந்து 50 questions வரைக்கும் கேட்குறாங்க, ஓகேங்களா? குரூப் 2 குரூப் 4ல் 25 questions தான் வந்து கேட்பாங்க, ஆனால் குரூப் 1ல் 50 questions கேட்குறாங்க. அதனால் குரூப் 1ல் இந்த ஆப்டிடியூட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா குரூப் 2 குரூப் 4ல் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்து வந்து பாலிட்டி, அரசியல் அமைப்புலேருந்து 25 questions கேட்குறாங்க. அதே போல் ஹிஸ்ட்ரியிலேருந்தும் 25 questions வரைக்கும் கேட்குறாங்க. அடுத்து முக்கியமானது வந்து அரசு திட்டங்கள், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அது வந்து மத்திய அரசு திட்டமாக இருக்கலாம், இல்லை மாநில அரசு திட்டமாக இருக்கலாம், புதிய திட்டமாக இருக்கலாம், பழைய திட்டமாக இருக்கலாம், எது வேணால் வந்து கேட்பாங்க. அரசு திட்டங்கள்லேருந்து எப்போவுமே அதிகமான க்வெஸ்டின்ஸ் வந்து குரூப் 1ல் வந்து வருது, ஓகேங்களா? இந்த 5 topics வந்து தெளிவாக வந்து படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், 140 வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? 140 இந்த 5 topics தெளிவாக படித்தாலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் டவுட் இருக்கிறவங்க இந்த பொருளாதாரமோ அதே போல் வந்து சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸி தான் கிளியர் பண்ணுறது, மெயின்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் மெயின்ஸ்க்கு வந்து முதல்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான், ஓகேங்களா? அதை வந்து ரேங்க்குக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ்க்கே வந்து போக முடியும். அதனால் ப்ரிலிம்ஸையும் வந்து கவனம் எடுத்து படிக்கணும், ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து எதை எது படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்திய விடுதலை போராட்டம், 1857 1947 வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து தெரியணும். இப்போ 1857 வந்து கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்த பிறகு பல போராட்டங்கள் வந்து வந்திருக்கும். இப்போ சுதேசி இயக்கம் வந்து வந்திருக்கும் 1905, அடுத்து வந்து 1919 இந்த ரௌலட் சட்டம் வந்திருக்கும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், இது போல் வந்து பல போராட்டங்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் டைமில் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து எப்பவுமே அதிகமான க்வெஸ்சன், கிட்டத்தட்ட 10 questions வரைக்கும் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திலேருந்தே வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்து எப்பவுமே 1-2 questions இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வந்துடும். அதே போல் தமிழ்நாட்டோட வரலாறுலேருந்தும் வந்து 1-2 questions வந்து வரும், சரிங்களா? சங்க காலத்தை சம்மந்தப்பட்டு 1 question வந்து வரும். எப்படி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, கால வரிசைப்படி தான் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? அதாவது
ஒரு மூணு சம்பவங்களை வந்து கொடுத்துட்டு அது எந்த எது வந்து முதல்ல நடந்தது எது கடைசியில் நடந்தது இது போல கேள்விகள்லாம் வந்து வரும். அதாவது இப்போ ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு எது வந்து முதல்ல வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்பான். ஓகேங்களா, இது போல தான் அதிகமான கேள்விகள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வருது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தா அரசியலமைப்பு. அதிகமான க்வெஸ்சன்ஸ் வரதே வந்து இந்த இந்தியன் பாலிட்டியிலருந்தான் அதிகமான கேள்விகள் வந்து வருது. 25 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வந்து வருது. எது வந்து அதிகமான க்வெஸ்சன், எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா விதிகள், ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து அட்டவணை ஷெட்யூல்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து முக்கிய வழக்குகள், இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான கேஸஸ்லாம் இருக்குது, அந்த கேஸ்லேருந்து வர தீர்ப்புகள் சம்மந்தப்பட்டம் வந்து க்வெஸ்சன் வந்து அதிகமாக வரும். இந்த நாலு ஏரியாவை தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னாலே இதில் வந்து அதிகமான கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்புலேருந்து தான் எப்போவுமே அதிகமான கேள்விகள் வந்து வருது. அடுத்து வந்து பொருளாதாரம். இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. இதில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அடிப்படை புரிதல் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம். முதல்ல சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பொருளாதாரத்தை படித்து அதனுடைய அடிப்படையான பொருளாதாரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை வந்து தொடர்ந்து வந்து படிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, நேரடி வரிகள் என்ன, மறைமுக வரிகள்னா என்ன, 1991 வந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கை வந்து வந்தது அதை பற்றின க்வெஸ்சன்ஸு, இது போல் வந்து இந்திய பொருளாதாரத்திலேருந்து அடிப்படையான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பணவீக்கம்னா என்ன, அதே போல் வந்து வரிகள்னா என்ன, என்னென்ன வரிகள் வந்திருக்கு, ஜிஎஸ்டி பற்றி, அதே போல் நிதி ஆயோக் பற்றி, இது போல் கேள்விகள்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரமும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா, அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்போவுமே அதிகமான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அதிகம் கவனம் ஈர்த்த மத்திய மாநில நிகழ்வுகள். ஓகேங்களா, இந்தியா அளவுலேயோ இல்லை தமிழ்நாடு அளவுலேயோ முக்கியமான ரொம்ப அதிகமான கவனத்தை ஈர்த்த நிகழ்வுகள்லேருந்து எப்போவுமே வந்து க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இது கவனம் ஈர்த்த நிகழ்வுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை வந்து தொடங்கியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு சட்டக்கல்லூரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைனா ஒரு வெளிநாட்டோட தொடர்பு ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை வந்து அமைச்சிருப்பாங்க. இது போலலாம் வந்து நிகழ்வுகள்லாம் மாநில அளவில் வந்து இருக்கும். இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு, அது சம்மந்தப்பட்ட நியூஸு. அப்புறம் வந்து மத்திய நிகழ்வுகள் அப்படின்னா இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து தேர்தல் வந்து நடந்தது. ஓகேங்களா, அந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா ஒரு பெரிய பாலத்தை வந்து திறந்திருப்பாங்க, ஒரு பெரிய நெடுஞ்சாலை வந்து தொடங்கியிருப்பாங்க, இது போலலாம் இருக்கிற ஒரு மத்திய மாநில நிகழ்வுகள் வந்து எப்பவுமே க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து புத்தகங்கள், யாருன்னா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன், அதே போல் வந்து விருதுகள், அது அடுத்து வந்து விளையாட்டு, விளையாட்டுலேருந்தும் அதிகமான க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. இப்போ ஆசிய விளையாட்டு, அதே போல் ஒலிம்பிக்கில், இந்த காமன்வெல்த்தில், இதிலெல்லாம் வந்து வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் பற்றின க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து மத்திய மாநில அரசு திட்டங்கள், ஒரு திட்டத்தை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்து அவாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் வந்துருக்கு, பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா, அதாவது வீடுகள் வந்து கட்டித்தரது இந்த திட்டம். அடுத்து வந்து கிராம் சதக் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது. ஓகேங்களா, அதாவது கிராமத்தில் வந்து சாலைகளை அமைக்கிற திட்டம். ஸ்வச் பாரத் இருக்குது, இந்தியாவை வந்து தூய்மை நகரமாக, தூய்மை நாடாக வந்து மாத்திர திட்டம், இது போலலாம் வந்து இருக்கிற திட்டங்கள் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து சயின்ஸு ஜியாகிரஃபி. இது வந்து அதிகமாக வந்து படிக்க தேவையில்லாத தேவையில்லாத ரெண்டு சப்ஜெக்ட்னா இந்த சயின்ஸும் ஜியாகிரஃபி தான். இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதே போல் எக்கனாமி நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு ஆப்டிடியூட்ல வந்து 50 மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸையும் ஜியாகிரஃபியும் வந்து அதிகமாக வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஏன் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸில் படிக்கிற சயின்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, மெயின்ஸில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ தற்காலத்தில் வந்து அறிவியலில் என்னென்னலாம் கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்க அது மாதிரி தான் வந்து மெயின்ஸில் வந்து சிலபஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸில் வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, இதை வந்து படிக்காமே வந்து போகலாம். சரிங்களா, சயின்ஸில் சில முக்கியமானது இந்த பிளட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அடுத்து வந்து டிசீசஸ், அந்த டிசீசஸ்க்கு என்னென்ன மருந்து வந்து இருக்குது,
அப்புறம் வந்து வைட்டமின்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது போல் வந்து ஒரு ஜென்ரலான ஜிகே கொஸ்டின் மாதிரி சயின்ஸ் படித்தா போதும். அதே மாதிரி தான் ஜாகிரஃபிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான கோள்கள் பற்றின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்தியாவில் இருக்கிற காடுகள் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து கவர் பண்ணோம். இந்தியாவில் இருக்கிற காடுகள் பற்றினது, அப்புறம் வந்து கிளைமேட் பற்றி, இது போலலாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா. இன்னொன்று வந்து முக்கியமான தினங்கள் வந்து நம்ம படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்போ வந்து வருஷத்தில் எடுத்துக்கணுன்னா பல நாட்கள் வந்து முக்கியமான தினங்களாக வந்துருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக டிசம்பர் 25 வந்து நல்லாட்சி தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. வாஜ்பாய் அவர்களோட பிறந்த நாளை வந்து நல்லாட்சி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. இது போல் தினங்கள்லாம் தெரியணும். விஜய் அவாஸ் வந்து எப்போ, விஜய் திவாஸ் வந்து எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு குவஸ்டின் கேட்பாங்க. அதே போல் வந்து தேசிய குழந்தைகள் தினம் எப்போ, அதே மாதிரி முக்கியமான தினங்கள் கேட்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஓகேங்களா, ஏப்ரல் 26 பஞ்சாயத்து ராஜ் தினம், இது போலலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. முக்கிய தினங்கள்லேருந்து 1 இல்லை 2 கொஸ்டின் வரும். அடுத்து வந்து இராணுவ பயிற்சி, இப்போ இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பண்ணுவாங்க, அந்த பயிற்சிக்கு பெயர் என்ன அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஓகேங்களா. இது மாதிரி வந்து செலக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக 140 மேலே எடுத்துடலாம். ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், பழைய வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்க்கணும். ஓகேங்களா. இந்த இது வரைக்கும் குரூப் 1 கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் படித்து பார்த்தோம் அப்படின்னாலே அதுலேருந்தே பல கேள்விகள் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குற வரைவு குழுவோட தலைவர் யார், ஓகேங்களா, அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்றது டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த கொஸ்டின் எப்பவுமே வந்து ரிப்பீட் ஆகுறது. ஓகேங்களா. அடுத்து வந்து கிராம் சதக் யோஜனா அப்படின்ற திட்டத்தோட நோக்கம் என்ன, கிராமத்தில் சாலைகள் அமைக்கிறது. இந்த கேள்வி வந்து குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 அப்படின்ட்டு இந்த வருஷம் நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆச்சு. சரிங்களா. அதனால் வந்து குரூப் 1 தேவையான பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பல கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது Article 51A என்ன, அதே போல் Article 14 ஓகேங்களா, அனைவருக்கும் சம உரிமை, இது போல் சில கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே ரிப்பீட் ஆகுது. இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம அதிகமாக படிக்க படிக்க தான் நமக்கு வந்து தெரியும். அதே போல் பழைய கொஸ்டின் பேப்பரில் நமக்கு எவ்வளோ கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியுது, கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்துட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியுது அப்படின்றது வந்து பார்க்கணும். சரிங்களா. இது மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 140 மேலே வந்து எடுக்க முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.